எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கையை முழங்கு. திராவிட சிறுகள் அன்பு தம்பி கார்த்திகேயன் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நான் அமெரிக்காவில் வந்திருந்து கிட்டத்தட்ட 12 மணி மட்டுமே ஆகியிருந்தேன். இந்த நிகழ்வு கலந்து கொண்டு மிகுந்த ஆசைப்பட்டேன். அதுக்கு சில காரணங்கள் இருக்கின்றன. அந்த ஒரு அமெரிக்க தமிழனாக நான் ஆசைப்பட்ட காரணம் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலில் அண்ணன் கலாநிதி அவர்கள், 2 ஆண்டு முன்பு வடமத் தமிழ்ச்சி பேரவையில் அண்ணனோடு கிட்டத்தட்ட 2 நாட்கள் கூட போயிருந்தேன். அப்போ அண்ணனோட கனவு என்னென்னு கேட்டிங்கன்னா, சுகாதாரத்துறையில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை எப்படி அமெரிக்காவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அதை பிரிட்ஜ் பண்ணுறது அப்படின்னு அண்ணன் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 நாட்கள் கருத்தரங்களை. அப்போ அண்ணன் வந்து எம்பி கிடையாது, எம்எல்ஏ கிடையாது. அண்ணன்ட்ட கேட்டேன், அண்ணன் இங்கே நிற்கக்கூடாதுன்னு ட்ரை பண்ண சுயா அப்படின்னாங்க. ஸோ காலங்கள் மாறி, சூழ்நிலைகள் மாறி இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிட்டாங்க. ஸோ சுகாதாரத்துறையில் என்னெல்லாம் நம்ம சாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி அண்ணன் நிறையா பேசுவாங்க. இருந்தாலும் அதில் நான் ஒரு சில கருத்துக்கள் உங்களுக்கு சில ஆசைப்பட்றேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நீட்டு மூலமாக நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத வந்து எல்லாரும் பேசியிருப்பாங்க. அண்ணன் தோல் திருமாவில் ஆரம்பித்து, தளபதியில் ஆரம்பித்து, நம்ம எல்லா எக்ஸப்ட் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அந்த அமைப்பை தவிர எடுக்கே தவிர எல்லாம் நம்ம பேசியிருக்கோம் நீட்டால் பாதிக்கப்பட்டது. இதை வந்து அமெரிக்காவில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இடஒதுக்கீடு மூலமாக தமிழ்நாட்டில் கிராமங்களில் படித்த பல மருத்துவர்கள் படிப்படியாக முன்னேறி அமெரிக்காவில் இன்று பல்வேறு நிலைகள் இருக்கிறார்கள். அதற்கு ஒரே காரணம் நம்ம திராவிடக்கத்தினோட இடஒதுக்கீடு தான். ஆனால் இந்த நீட்டு மூலமாக பாதிக்கப்பட்டுச்சுன்னா, எதிர்காலத்தில் வெளிநாட்டுக்கு மருத்துவர்களே போக முடியாத நம்மளுக்கு நம்ம ஆளாகிடுவோம். அப்போ சுகாதாரத்துறையில் வந்து அதை எப்படி கட்டமைக்கிறது அப்படிங்கிறது பண்ணி தான் கலைஞர் என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மருத்துவமனை கொண்டு வந்திருப்பாங்க. பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் மருத்துவக் கல்லூரி இருக்கும். ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியும் மருத்துவமனைகள் டைப் பண்ணியிருக்கும். நீங்கள் வந்து அந்த தெற்கிருந்த சூரியன் அப்படிங்கிற புத்தகத்தை பார்த்தீங்கன்னா, அது பைபிள் மாதிரி. அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கடக்கடைன்னு தெரிய வரும். எப்படி வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர் வந்து கிராமம் முழுக்க பரவி இருக்கு. திராவிட ஆட்சிக்கு முன்னாடி, நம்ம ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி வந்து எத்தனை இருந்துச்சு, நம்ம வந்ததுக்கப்புறம் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து எல்லாம் பட்டியலிட்டிருப்பாங்க. அதை அண்ணன் சொல்லுவாங்க. கேளுங்க, அடுத்தது, சில மாதங்கள் முன்பு இதே மேடையில் திராவிட பேச்சு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து பேச்சு போட்டு வச்சுருந்தாங்க. நான் அமெரிக்காவில் வந்து யூடியூப்பில் பேசி 2 பேச்சு போட்டு கலந்துக்கிட்டேன். ஒன்று வந்து சுகாதாரத்துறை, மற்றொன்று வந்து இந்து அறநிலைத்துறை. அதை பற்றி நீங்கள் எல்லாம் மேடையில் பேச போகிறாங்க. அதனால் இந்த கூட்டத்தில் பேசணும் ஆசைப்பட்டேன். நான் இந்து அறநிலையத்தை பற்றி நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து நம்ம வந்து தந்தை பெரியாராக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், கடவுள் மறுப்பு இருந்தாலும் ஆனால் அந்த கோயில்களில் வந்து எப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னு முறைப்படி திராவிட ஆட்சியில் கொண்டு வந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா, சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அசந்துருவீங்க. நீங்கள் வந்து ஓய்வு இருக்கிற நேரங்கள்லாம் படித்து பாருங்கள். நம்மளோட திராவிட இயக்க வரலாறு படித்து பார்த்தீங்கன்னா, இணையத்தை தொடர்ந்து எழுதிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து எப்பெல்லாம் ஓய்வாக இருக்கும் போது வந்து சுப்பவர பாண்டையா பேச்சு, நம்மளுடைய திருச்சி சிவா அண்ணன் பேச்சு, ஆ ராஜா அண்ணன் பேச்சு, திருமாண்ணன் பேச்சு, ஆளு ஷானஸ் அண்ணன் பேச்சு, அருள்மொழிகா பேச்சு, தமிழ் தங்கமாடின பேச்சு, பல பேச்சு கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் கேட்டால் கூட இந்த புத்தகம் படிக்கும் போது சொல்லதற்கு தெரிய வரும். ஒரு சின்ன ஒரு சில உதாரணம் சொல்லிட்டு உங்கள்ட்ட விடைபெற விரும்புகிறேன். பூசாரிகள் நல்லவாரியம் அப்படின்னு ஆரம்பிச்சு நம்ம இயக்கம், பூசாரிகள் நல்லவாரியம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கிராமங்களில் இருக்கிற காத்தவராயன் கோவிலுக்கும் கிராமங்களில் இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கும் கிராமத்தில் அந்த கோயில்கள் பூசாரிக்கு வந்து ஓய்வூதியம் கொண்டு வந்து கலைஞர். அது மட்டும் இல்லை, பூசாரிக்கு வந்து அர்ச்சனை பண்ணும்போது, தமிழ் அர்ச்சனை பண்ணும்போது கண்ணு தெரியலன்னா கண்ணாடி போட்டுக்கிறதுக்கு ஓய்வூதியம் கொடுத்தவர் கலைஞர். அந்த பூசாரியரோட மனைவி உடம்பு செல்லாமல் போயிட்டாலோ, குழந்தைங்க உடம்பு செல்லாமல் போயிட்டாலோ அதுக்கு பணம் கொடுத்தவர் கலைஞர். அந்த பிள்ளைங்க படித்து அடுத்தடுத்த நிலைக்கு போகணும்னு பணம் கொடுத்தது கலைஞர். இதுதான் நான் பேசியிருந்தேன் யூடியூப்பில். இதை வந்து யாரும் டச் பண்ணிக்கவே மாட்டாங்க. யார் வேணாலும் அண்ணாவை பற்றி, பெரியாரை பற்றி, கலைஞர் பற்றி பேசலாம். ஆனால் கலைஞர் என்ன பண்ணியிருக்காரு இதை பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு வருத்தமான செய்து கேட்டிங்கன்னா, இது இணையத்தில் எங்கேயுமே பதியப்படலை. நாம் செய்த பல நற்காரியங்களை இணையத்தில் யாரும் பதிய பண்ணலை. ஒரு வெளிநாட்டு தமிழ்னா அதை நான் படித்து சொல்ல ஆசைப்பட்டேன். நம்ம வந்து ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், வாட்ஸ்அப்பில் எவ்வளோ அலடிக்கிறோம். ஆனால் இது போல் பல கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரணும். அது ஒரு முக்கியமான செய்திங்க. அடுத்தது, ஒரு அமெரிக்க தமிழனா நான் மிக பெருமையாக சொல்ல விஷயம், ஒரு 4 விஷயங்கள் இருக்குது. அதை சொல்லிட்டு நான் பெரிய பேச்சாளர்களை பேச மேடைக்கு அழைக்க போகிறோம். தன்னுடைய வாழ்நாளில், என்னுடைய வாழ்நாளில் வந்து கண்ணுக்கு முன்னாடி 100,000 மக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. நான் பார்த்துருக்கேன் 100,000 மக்கள் அப்படின்னா, கண் கூட 100,000 மக்கள் எப்படின்னு சொல்லுங்க. கேளுங்க, சின்ன சின்ன தான் சொல்லிட்டு கடைசியாக ஒரு கிளைமாக்ஸ் ஒரு முக்கியமான சொல்ல போகிறேன். உதாரணமாக, நியூயார்க்கில் வந்து டைம் ஸ்கொயரில் அண்ணன் ஆளு ஷனஸ் போயிருப்பாரு, கலாநிதி அண்ணன் போயிருப்பாங்க. நியூயார்க் டைம் ஸ்கொயரில் வந்து இந்த December 31st அப்போ பால் மெலந்துக்கு ஒன்று பார்த்துருக்கீங்களா, சொல்லுவாங்கல்ல 10, 9, 8, 7, 6 சொல்லிட்டு நியூ இயர் வரும் இல்லைங்களா. அப்போ வந்து கண்ணுக்கு முன்னாடி 100,000 மக்கள் இருப்பாங்க. கடும் புளிர் நியூயார்க்கில் 100,000 மக்கள் எல்லாத்துலேயும் அமைஞ்சிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டிருப்பாங்க. அது ஒரு முக்கிய நிகழ்வு, நான் கலந்துக்கிட்டேன். அது ஒரு முக்கிய விஷயம். அது வந்து இட்ஸ் நாட் ஈஸி, ஏன்னா கடும் குளிராக இருக்கும். அடுத்தது, அமெரிக்காவில் வந்து ஃப்ரீ கண்ட்ரி, ஃப்ரீ சொசைட்டி, நீங்கள் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால்
உலக வரலாறை போற்றும் விதமாக ஒரு கருப்பின தலைவர் ஒபாமா வந்தது வந்து ஒரு வரலாற்று முக்கியமான நிகழ்வு. அவர் வந்து முழுக்க முழுக்க ரைசிங் ஸ்டார் ஃப்ரம் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்னு வாஷிங்டன் போஸ்ட்டில் ஒரு பெரிய கூட்டத்தில் ஒபாமா பேசின பிறகு தான் முதல் டைம் செனட்டர், சிகாகோவில் ஃபர்ஸ்ட் டைம் செனட்டர், அதுக்கு அடுத்து டேரெக்டாக அவர் போட்டி போட்டது வந்து தலைமை பதவி தான் போட்டி போட்டார். அவர் ஜெயிச்சு வர்றார். நான் ஓட்டு போட்டேன், நான் முதல் முறை அமெரிக்க குடியுரிமை வாங்கிட்டு அவருக்கு கேம்பெயின் இதே மாதிரி எப்படி நம்ம திராவிடத்துக்கு வந்து தெரு தெருவா சின்ன வயசில் ஓட்டு கேட்டிருக்கோம் அந்த மாதிரி அமெரிக்காவில் தெரு தெருவா ஓட்டு கேட்டேன். இங்கே இருக்கிற அதே வெறுப்பு அங்கேயும் இருந்துச்சு. நம்ம அப்பா அம்மா ஓட்டு கேட்க போகிறேன்னு சொன்னால் யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க, டோரை திறக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. போய் ஓட்டு கேட்டோம், ஜெயிச்சு வந்துடுறாரு. ஜெயிச்சு வந்த பிறகு ஜெயிச்சது வந்து நவம்பர் மாதம் ஜெயிச்சிடறாரு. அமெரிக்காவில் எல்லாமே சிலபஸ் அந்த இது இருக்கும் இல்லைங்களா, அந்த பேட்டர்ன் கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் வந்து அவரோட பதவியேற்பு விழா, அது வாஷிங்டனில். அந்த பதவியேற்பு விழாவில் சுற்றுப்பட்டு 100 கிலோமீட்டருக்கு வந்து எங்கேயுமே ஹோட்டல்ஸ் கிடையாது. அமெரிக்கா முழுக்க இருக்கிற கற்பர்களும் அமெரிக்கா முழுக்க சிறுபான்மையர்களும் கூட்டிட்டாங்க. எதுக்கு பதவியேற்பில் கலந்துக்கிறதுக்காக? நானும் சென்றேன். நான் அதே பெருமை சொல்லிங்கன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் உட்காந்துட்டு பெரிய கிடையாது, போய் அந்த கூட்டத்தை பார்ப்போம், என்னதான் கிட்ட போக முடியாது. பல லட்சம் மக்கள் 2 முறை. ஸோ முதல் முறையே நியூயார்க்கில் பார்த்துட்டேன், பல லட்சம் கண்களில் வந்து இப்படி திரும்பினீங்கன்னா 100,000 பேர், இங்கே 100,000 பேர், அங்கே 100,000 பேர், 100,000 பேர் இருப்பாங்க எங்கே திரும்பினாலும். அதே மறுபாமா பதவியேற்பு விழாவில் 2 முறை. 3வது முறையாக என் கண்ணில் 100,000 மக்களை பார்த்தது செம்மொழி மாநாட்டில், தலைவர் நடத்திய மாநாடு கோயம்புத்தூரில். இதை நான் ஏன் சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, இனத்தால் மொழியால் ஒருத்தவங்களை சொல்லி வரவைக்கிறது கஷ்டம். அதுவும் சாதி கூட்டம் கிடையாது, ஒரு கட்சி கூட்டம் கிடையாது, ஒரு மத கூட்டம் கிடையாது. ஆனால் மொழியை சொல்லி என் கழக உடன்பிறப்பே புறப்பட்டு வா அண்ணன் காத்திருக்கிறான் அண்ணன் எழுதும் போது நான் கிளம்பி வந்தேன் அமெரிக்காவிலேருந்து. அப்போ அமெரிக்காவில் இங்கே இருக்கிற துணை வந்து கேட்டார், சிவா உங்களுக்கு என்ன வேணும் கேட்டார். ஒன்றும் வேணாம், நம்ம மாநாட்டில் வந்து இருந்தால் போதும் அப்படின்னு கேட்டேன். என்ன ஆசைப்படுங்க, பேச ஆசைப்படும். 5 நிமிடம் பேசினா ஆய்வகத்தில் பொது அரங்களை பேசியிருக்கலாம், ஆனால் பொது அரங்களை பெரிய பெரிய விஐபி பேசுகிறாங்க, நான் வேணான்னு சொல்லிட்டு உட்காந்து தலைவருக்கு 5 ஸ்டெப் பின்னாடி உட்காந்துக்கிட்டு 3 நாட்கள் மாநாடு முழுக்க என்ஜாய் பண்ண கோயம்புத்தூரில் எங்கே திரும்பின மக்கள் தலை பல லட்சம் பேரை பார்த்தேன். அதை ஏன் சொல்ல கேட்டிங்கன்னா, அப்படிப்பட்ட பாரம்பரியத்தை உடைய பழைய நம்மளுடைய பாரம்பரியம் திராவிட பாரம்பரியம். ஸோ இப்படிப்பட்ட பல பெருமை நான் வந்து நிறைய சொல்ல முடியும். ஏன் உங்களுக்கு சொல்ல கேட்டிங்கன்னா, இன்றைய காலகட்டங்களில் நம்ம எவ்வளவோ பண்ணியிருக்கோம். இந்த அமெரிக்க திமுக பற்றி உங்களுக்கு சொல்ல ஒரே ஒரு சொல்லி ஆசைப்படுறேன். தந்தை பெரியார் அப்படின்னு பேச நிறைய பேர் வருவாங்க, அண்ணான் பேச நிறைய பேர் வருவாங்க, பெரியார் அம்பேத்கர் சட்டிச்சுன்னு நிறைய பேர் வருவாங்க, ஆனால் கலைஞன் பேச யாரும் வரமாட்டாங்க. ஒரு ஒரு தயக்கம், ஒரு ஒரு மனத்தடை. நான் திமுக அப்படி ஒரு மனத்தடை ரெண்டாக இருக்குது. அதுவும் நமக்கு வந்து நம்ம கட்சி தானே, நமக்கு போராட கட்சி தானே, சொல்கிறதுக்கு அதை என்ன பண்ணிட்டாங்க, என்ன பண்ணிட்டோம், ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் வந்து இன்னும் 16 மாதம் தான் இருக்குது தளபதி ஆட்சி அமைக்க. இந்திய வரலாறு நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா, தளபதி வந்து ஒரு இளைஞர் செயலாளராக இருந்து, சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து, மேயராக இருந்து, எதிர்கட்சி தலைவராக இருக்கா இருப்ப. கடந்து வந்த பாதையில் அவர் பட்ட விழுப்புணர்வு எத்தனை தெரியுமா? இன்னும் நன்மை செய்து துன்பம் அங்கே உள்ளங்க கேட்பேன்னு சொல்லுவாங்க கண்ணதாசன். அவர் கடந்த ஒரு 40-50 ஆண்டு காலமாக எவ்வளவோ உழைச்சி வந்து அந்த முதலமைச்சர் பதவியில் உட்கார்றதுக்கு அவர் படுகின்ற கஷ்டங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். தளபதியை விட அனுபவத்திலும் வயதிலும் எல்லாத்துலேயும் குறைஞ்ச இந்தியாவில் பல பேர் சீம் ஆகிட்டாங்க சின்ன வயசுலேயே. இவரால் ஆக முடியல, ஏன் அதை கேட்டு பார்க்கணும் நம்ம. அது நம்மளோட கடமை. காலங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். தலைவர் கலைஞர் எப்படி நமக்கு வந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் வந்து கொடியேற்றத்துக்கு உரிமைகளை பெற்றுக் கொடுத்தாரோ அதே போல 2021 தளபதி ஆட்சி அமைப்பார். இஸ் அ சிம்பிள் ஆஃப் பர்சிஸ்டன்ஸ், இஸ் சிம்பிள் ஆஃப் ஹார்ட் ஒர்க், இஸ் சிம்பிள் ஆஃப் சின்சியரிட்டி, இஸ் சிம்பிள் ஆஃப் டெடிக்கேஷன். இந்த அமெரிக்காவில் சொல்லுவாங்க, அழகாக சொல்லுவாங்க, கேரிங் த லெகசி அப்படின்னு. இந்த வார்த்தை வந்து அழகான ஆங்கில வார்த்தை, கேரிங் லெகசி. கலைஞரோட லெகசியை தூக்கிட்டு போகிறது கஷ்டம், அவ்வளோ ஈஸியாக என்ன? இட்ஸ் நாட் ஈஸி. தண்டவாளத்தில் மொழிக்கு குரல் கொடுத்தவர் கலைஞர், தன்னுடைய வாழ்க்கையவே திராவிடத்துக்கு அர்ப்பணித்தவர் கலைஞர். அந்த லெகசியை வந்து தளபதி தூக்கிட்டு இருக்காரு, ஆனால் சமூகம் அதை அங்கீகரிக்கலை. நம்மளோட கடமை அதை அங்கீகரிக்க வைக்கணும். தொடர்ந்து இணையத்தில் ஃபேஸ்புக்கிலேயோ ட்விட்டர்லேயோ வாட்ஸ்அப்லேயோ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் 16 மாதங்கள் இன்று முதல் 16 நம்ம வைச்சோம்னா 2021 தளபதி ஆட்சி அமைப்பார், தமிழ்நாடு நல்லது நடக்கும். அது மட்டுமல்ல, சில மாதங்கள் முன்பு 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் எப்படி தமிழ்நாட்டில் வந்து எல்லோரும் ஒட்டு மொத்தமாக ஓட்டு போட்டு 39 MP கொடுத்தாங்களோ அண்ணன் கலாதி உட்பட, அதே போல் பெரும்பான்மை மக்கள் நமக்கு வாக்கு அளிப்பார்கள். நிச்சயம் ஆட்சி மாறும், தளபதி ஆட்சி அமைப்பார். தமிழ்நாட்டிலே தளபதி சீமா இருக்கும்போது அங்கே 40 MP இருப்பாங்க, பல நல்ல திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வரும். இது நமது கடமை, நிறைவேற்றுவோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது யூடியூப் தளத்தில் உள்ள வீடியோக்கள் அனைத்தும் கிரியேட்டிவ் காமன் என்கிற விதிப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டவை. இதை நீங்கள் தரவிறக்கம் செய்து உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம்.
அதற்கு காப்புரிமை அதாவது காப்பிரைட் தேவையில்லை. பாருங்கள், பகிருங்கள், பகுத்தறிவு ஒளியை பரவ செய்யுங்கள். நன்றி.